ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி பிட்ஸ் அண்ட் விலாக். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, துறையூரில் இருக்க ஒரு அக்வேரியமில் தான் இருக்கோம். அர்ச்சனா அக்வேரியம் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். இந்த ஷாப்பில் என்னென்ன பெட்லாம் சேல் பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்கன்ற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, இந்த பெட் ஷாப் எங்கே ப்ரோ இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது? பெட் ஷாப் வந்து இங்கே குருசாமி காம்ப்ளெக்ஸ், திருச்சி ரோட், மெயின் ரோடில், நடராஜர் கோயில் ஆப்போசிட், பூர்வீகா மொபைல்ஸ். பூர்வீகா மொபைல்ஸ் பக்கத்தில். ஓகே ப்ரோ, என்னென்ன ப்ரோ மெயினாக பண்ணுறீங்க? நாங்கள் ஃபிஷ்ஷருக்கு தேவையான சர்வீஸ் எல்லாமே இருக்கும். ஃபிஷ் டேங்க் இருக்குது, பேர்ட்ஸு, பெட்ஸு, டாக் எல்லாமே வாங்கிட்டுருக்கோம். வீட்லேயும் வச்சுருக்கோம் டாக்லாம். ஆர்டர் பண்ணால் டாக்லாம் வாங்கி தெரியும். வேறு பெட்ரோல் ஒயில், பிளஸ்ஸு, எல்லாமே எல்லாமே ஆர்டர் பண்ணீங்கன்னா வாங்கி தருவீங்க? எல்லாம் இருக்கும், எங்கள்கிட்ட வீட்டில் வச்சுருப்போம். ஆ ஓகே ப்ரோ, எல்லாம் ரேட்டெல்லாம் பார்த்து பார்த்து வரலாமா? ஆ ஓகே ப்ரோ, பேரி ஐடி ப்ரோ இல்லை பீஸா? பேரி ஐடி. ஆ ஓகே ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபைட்டர். ஃபீமேல் ஃபைட்டர். ஆ, அது ஒரு பீஸ் 10 ரூபா, 20 ரூபா மாதிரி வரும். இது கலரேஷன்லாம் நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஆஸ்கரு, ஆஸ்கர் இருக்குது, பேரட் இருக்குது. ஆ ஓகே, இது பார்த்தீங்கன்னா பேர 500, 600 இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸை பொறுத்து, சைஸை பொறுத்து. ஆமாம், இது ஸ்கேன் பீஸு கீழே இருக்குது, ஷார்ப் நல்லா வளரும். ஆ ஓகே, அப்படி பேர 50 ரூபா அதிகமாக. இது என்ன? இது ஃபில் ஃபைல் பார்த்துருக்காங்க. இது ப்ரைஸ் ப்ரோ? ஆ, பேர 60 ரூபா இருக்கும். பேர 60 ரூபா. ஓகே ப்ரோ, ஏஞ்சல் ஃபிஷ். இது ஏஞ்சலு, பேர 60, 80 இருக்குது. இதில் வேரியேஷன் இருக்கும், இது சைஸ் தகுந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். ஓகே, இது மாஃபு சுச்சுலேட்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கடிக்கிற மாதிரி. இது தனியாக தான் வச்சு வளர்க்கணும். பேர 100 வரும். இது இந்த வெரைட்டி கூட தனியாக தான் வச்சு வளர்க்கணும். தனியாக தான் வளர்க்கணும். ஆ ஓகே ப்ரோ, இது டைகரு, டைகர் பார்க்கணும் ப்ரோ, பேர 100 ரூபா வரும். இதே எல்லாத்துக்கூட இல்லாமல் இதில் இது தனியாக தான் நல்லா அழகாக இருக்கும். அதான் இந்த வெரைட்டி கூட மற்ற விஷயம் எல்லாமே எல்லாம் ஃப்ரெஷ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரோசி, ரோசி பார்க்கு வச்சுருவாங்க, அதான் டீம் இதே மாதிரி தான் கலர் வேறு. இதே ஷார்ப்பு நல்லா வளரும், நிறைய பேர் வளர்ப்பாங்க. இது ப்ரோ ப்ரைஸ் ரேஞ்சு? இது பேர 50 ரூபா. பேர 50 ரூபா. ஓகே ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா இது போய் கார்ப்பன்னு சொல்லுவாங்க, நல்லா வளரும், நல்லா நிறைய கலரும் வரும். இது பேர 150, 200 கலர் சைஸை கொடுத்துருவாங்க. இதுக்கு ஃபில்ட்ரு மோட்டர்லாம் அவசியமா ப்ரோ? மோட்டரு வைக்கணுமா, ஆக்சிஜன் வேணும். ஆ ஓகே ப்ரோ, ஃபில்ட்ரு நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஃபில்ட்ரு அது நம்ம சைஸ் தான். ஓகே ஓகே, ஃபில்ட்ரு அது மாதிரி தான் வச்சுக்கலாம். பீட்டா, பீட்டா இருக்குது. இதெல்லாம் 40 ரூபாயிலேருந்தே இருக்குது. பீஸு 40 இருக்குது, 60 இருக்குது, 80 இருக்குது, கலர் பொறுத்து. ஜிப்ரான் சொல்லுவாங்க, 20 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா. இது டிங்ஃபெல் பார்ப்பிலே ஆல்பினோ டிங்ஃபெல் பார்ப்பு, இதுவும் பேர 60 ரூபா வரும். இது வந்து கோல்டுலே மோசு, மோசு இருக்குது, போய் கற்று சின்னது கலந்துருக்கு, இதெல்லாம் பேர் 40, 60 இந்த மாதிரி வரும். இது சின்னது பேர் 20. எல்லோ கலர், எல்லா கலருமே ஒரே ப்ரைஸ் அப்புறம் இல்லை? கலர் தான் மாதிரி வேலை, கலர் தான் மாதிரி வேலை. லைட் கலர்லாம் 10 ரூபா, 20 ரூபா ஆகும். கிரீன்னா கொஞ்சம் குட்டி, கோல்டு சின்னது. இது ப்ரைஸ்? இது பேர் 30 ரூபா. இது மாலி பேர் 20 இருக்கு, 30 இருக்கு. இப்போ சைஸ் தகுந்த மாதிரி வரும். இது சின்னது, அதுலேயே சின்ன. இதெல்லாம் பேர் 15 இந்த மாதிரி வரும். ஆ ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் இருக்க ஃபிஷஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பேர்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
இது லவ் லவ் பேர்ட்ஸ் இருக்கு இதில் எல்லாமே கலந்துருக்கும் ரெட்டை ஸ்பாங்கிள் எல்லாம் எல்லாமே சாரி 400-450 இந்த மாதிரி வரும் ரெட்டை எல்லாமே சரி 400-450 அந்த மாதிரி வரும் இதுவுமே லவ் பேர்ட்ஸ் இதுவும் அதே தான் இதெல்லாம் ஒன்று தான் கொண்டு பத்தாவது நாங்கள் எல்லாம் பிடிச்சி பண்ணுவோம் ஆ ஓகே இப்போ ஃப்ரண்ட் டைல் இப்போ இது ஃப்ரண்ட் டைலு பேர் வந்து இப்போ 1000 பேர் 1000 சிக்கன் தான் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக வரும் இதெல்லாம் என்ன டைப் டைப் இருக்கும் என்ன வெரைட்டி இருக்கும் இது நியூசிலாந்து ஒயிட்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்கிறது ஆ ஆமாம் ஆ ஓகே ப்ரோ இது அதுலேயே தான் இதெல்லாம் கலர் மட்டும் வேறு வரும் இதுவுமே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆ ஆமாம் 450 இருக்குது சைஸை பொறுத்து வேறே ஆகும் ஆ ஓகே ப்ரோ இது எக்கெல்லாம் வச்சுருக்கு ஆ புறா தான் ஆகும் நார்மல் புறா தான் 1 kg சில டைம் முட்டை வச்சிடும் ஆ ஓகே ப்ரோ $50 இந்த மாதிரினா இது 2000 வரும் சின்ன டேங்க் ஃபுல்லாக செட்டோட ஆமாம் லைட் வரும் மோட்டர் வரும் ஃபில்டர் ஆகிக்கும் இது எல்லாமே செட்டோட 2000 ஆகும் 2000 வரும் அந்த சைஸ் 2000 இருக்குது இன்னும் கம்மியாக கூட இருக்குது சைஸ் சின்ன வேணும்னா வாங்கிக்கலாம் 2000 3000 4000 ஒரு அந்த மாதிரி சைஸுக்கு அந்த மாதிரி வரும் இது உங்களுக்கு இதெல்லாம் இது 3 feet வரும் 3 feet ஸ்டாண்டோட வரும் மேலே டச் பண்ணிக்கலாமா ப்ரோ ஆமாம் லைட் மாறும் உங்களுக்கு மோட்டர் ஓடுறப்ப தான் மோட்டர் வந்துருக்கும் டெம்பரேச்சர் காட்டும் இதுலேயே மோட்டர் இது சுவிட்சு டேங்கோட டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரும் நம்ம மேலேயே பார்த்துக்கலாம் ஆ ஆமாம் தண்ணி மீனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது எல்லாமே அப்படியே செட்டோட வந்துருமா ப்ரோ ஆமாம் இது ப்ரைஸ் ப்ரோ இதுனா இப்போ 20K ஓகே ப்ரோ அசசரிஸ்லாம் பார்த்துடலாமா இந்த டேங்க் எவ்வளோ ப்ரோ இது ஏன்னா சின்ன டேங்க்கு 1 kg வரும் டேங்க்கு இந்த மாதிரி டேங்க்கும் இந்த மாதிரி டேங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன டேங்க்கு இதுலனா நம்ம க்ளீன் பண்ணோம் கொஞ்சம் லுக்கே இருக்கும் இதில் இருக்க லுக்கு வேறு இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க இதில் உங்கள் ஆர்மி கிளாஸ் தான் எதுவுமே நீங்களே செஞ்சு தருவீங்க இல்லை வெளியில் எல்லாம் நம்மளே செய்யறது தான் வேறு சைஸ்லாம் கூட இருக்குது 200 ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம கேட்ட சைஸ்க்கு செஞ்சு தருவீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி ப்ரோ ஆர்டர் வரைக்கும் செய்வோம் 5 அடி வரைக்கும் செய்வோம் எத்தனை நாளைக்கு முன்னாடி ப்ரோ ஆர்டர் கொடுக்கணும் அவங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னா 1 week செஞ்சு வந்துடுவோம் இப்போ 5 அடி 10 அடி கூட செய்வோம் ஓகே அசசரிஸ்னால் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ இதெல்லாம் அசசரிஸ் செடினா உங்களுக்கு 10 ரூபாயிலேருந்தே இருக்குது 10 ரூபாயிலேருந்து 300-200 வரைக்கும் 300 வரைக்கும் இருக்குது அவங்க செடியும் ஒரேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாம் பிடிச்சாங்க இந்த டாய்ஸ் அதே மாதிரி தான் மோட்டரில் செட் பண்ணுற டாய்ஸும் இருக்குது இல்லை சும்மா டெக்கரேஷன் பண்ணுற டாய்ஸும் இருக்குது டாய்ஸும் அதே மாதிரி தான் 30 ரூபாயிலேருந்தே இருக்குது 30 ரூபாயிலேருந்தே 400 ரூபா வரைக்கும் இருக்குது இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் டாக்கு பெல்ட்டு ரோப்பு செயின் பெல்ட்டு சின்ன பெல்ட்னா 20 ரூபாயிலேயே இருக்குது பெல்ட்லாம் ரோப்புனா உங்களுக்கு 80-100 இந்த மாதிரி வரும் செயினெல்லாம் இதெல்லாம் தேவையான ஃபுட்டு அத்லெட்டிக்ஸ்லாம் இருக்குது இப்போ ஃபுட்டுன்னா அதுவும் ஃபுட்டு அதே மாதிரி தான் 10 ரூபாயிலேருந்தே இருக்குது 10 ரூபாயிலேருந்து ஹை ரேஞ்சுனா 300-400 அந்த மாதிரி வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு ஃபுட்டும் ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ரேட் கம்பெனி அந்த மாதிரி ரேட்டு மாறும் ஓகே ஃபுட்டு மெடிசன் இதெல்லாம் ஸ்டோன்ஸு இதெல்லாம் ப்ரோ பேர்ட்ஸ் தான் ப்ரோ ஆ பேர்ட்ஸுக்கான மெடிசன்லாம் இருக்குது இதை இதெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ப்ரீட் ஆகும் ப்ரீடிங் ப்ரீடிங் வச்சுருக்காங்க அதுக்காக
வேற ஸ்டோன்ஸ் இதெல்லாம் ஃபிசி தேவைண்டு. இதே கேஜி பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து இருக்கு. வேற இதெல்லாம் ஃபுட்டு ஒன் கேஜி டூ கேஜிலாம் கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் ஃபில்டர் இன்டர்னல் ஃபில்டரு அவங்களுக்கு இதே பார்த்தீங்கன்னா 200 லேருந்து இருக்குது தனியாக ஃபில்டர் வாங்கிக்கும் உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு இதே ஏர் மோட்ரு மெடிசன் இருக்குது அப்புறம் பேஸுக்கு தேவையான அக்சரீஸ் அதுவும் கொஞ்சம் இருக்குது ஃபில்டர் மோட்லேயும் பெருசு இருக்குது யூஜி ஃபில்டர் இருக்குது. பீட்டாக்குன்னு தனியாக வருது நல்லா இருக்கும் ரிச் கலர் வரும் குவாலிட்டியாக இருக்கும் ஓகே உங்களுக்கு பாக்ஸ் 40 ரூபான்னு மாதிரி வரும் ஒரு பாக்ஸ் 40 ரூபா டோட்டலாக எத்தனை பீஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பீஸ் வரும் பீஸ் வரும் ஓகே ப்ரோ பீஸாக தான் தருவோம் நாங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் ஓகே ப்ரோ எங்கள்டையும் ஹோம்லேயும் வச்சுருப்போம் வீட்டில் கொஞ்சம் அடல்ட்டு வேணாலும் கிடைக்கும். இப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்போ கொஞ்சம் கொரோனா டைம்லாம் கொஞ்சம் டாக்லாம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. இப்போமாரி என்ன பார்த்தீங்கன்னா 5000 வருது அதுலேருந்து இருக்குது. உங்களுக்கு இப்போ நிறைய டாக் இருக்குது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன டாக் கேட்குறீங்களோ அது எடுத்து வந்துருக்கோம். இப்போ புதுசாக டாக் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றின மெயின்டெனன்ஸு அதெல்லாம் சொல்லித்தருவீங்களா? போட்டு தந்துடுவோம் எங்கள்டே எடுத்துருந்தா கூட நாங்கள் இப்போ டாக் கூட்டு போயிட்டு ஊசி போட்டு தருவோம். வேக்சின்லாம் நீங்களே போட்டு தந்துடுவோம். ஆமாம் டாக்கு இப்போ வீட்டிலேயே போர்டிங் பண்ணுவோம். ஆ ஓகே ப்ரோ. நீங்கள் டாக் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து விட்டுட்டு இந்த மூலம் அதுக்காக எல்லாமே நாங்களே பார்த்துக்குவோம். அதுக்கு தகுந்த சார்ஜ் நீங்கள் சார்ஜ் ஆகும் ஒன் டேக்கு இந்த மாதிரி ஒரு நாயை பொறுத்தளவு இல்லை எல்லா நாயும் எல்லா டாகுக்குமே ஒரே மாதிரியா ப்ரோ? இல்லை இல்லை குட்டி நாய்னா கொஞ்சம் பெரிய ஒன் டேக்கு எப்படியும் 150-200 வரும். ஆ டாகை பொறுத்து அது இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு செலவை பொறுத்து அந்த மாதிரி வேற டாக் ஸ்பா அந்த ஹேர் கட்டு நெய்ட்டுலாம் சாட்டர்டே என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சாட்டர்டே ஆனால் வீட்டில் ஆள் வருவாங்க டாக்டர் அவங்க வந்து எல்லாமே பண்ணித்தருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் அதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லணும் ப்ரோ? இல்லை சாட்டர்டே ஆனால் சொல்லிடணும் சாட்டர்டே ஆனால் தான் பண்ணுவோம் நாங்கள் சாட்டர்டே அன்னைக்கு வரோம் உங்கள் இடத்துக்கு நான் டாகை கொண்டு வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க சில இடத்துல வந்து ஆடியோ கிளியராக கேட்டிருக்காது. டிராஃபிக்காக இருந்தனால என்னால் அவ்வளோ இதை கிளியராக ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் அந்த இடத்துல மட்டும் என்னென்ன விஷயங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆடியோ வீடியோவில் சொல்லிடுறேன். அவங்க வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபிஷ் டேங்க் வாங்கினீங்கனாலோ இல்லை உங்களுக்கு செட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு தகுந்த சார்ஜ் அவங்க வாங்கிக்குவாங்க. எல்லா செட்டப்பும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் டாக்கு வீட்டில் வளர்க்குறீங்க அதை இப்போ வெளியூர் போகும் பார்த்துக்க முடியல அப்படின்னாலும் அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுடலாம். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்துக்குவாங்க. என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவங்க மெயின்டைன் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதுக்கு தகுந்த சார்ஜெலாம் வாங்கிக்குவாங்க. அது இல்லாமல் எல்லா பெட்ஸும் இங்கே கிடைக்கும். பெட்ஸோட அசசரிஸு ஃபுட்டு எல்லாம் ஃபுட்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். உங்களுக்கு என்ன பெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க வெளியிலேருந்து வாங்கி கூட கொடுத்துருவாங்க. டாகெல்லாம் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. பெட் ஷாப்பில் அவங்களுக்கு டாக் இருக்காது. ஒன்று ரெண்டு டாக் வச்சுருந்தா வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்க வீட்டில் டாக் இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தந்துடுவாங்க. ஃபிஷஸ்லாம் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் போகும்போது அந்த கடையில் ஸ்டாக் இல்லை. அவங்க சொன்னாங்க ஸ்டாக் இல்லை அவ்வளோக்கும் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க போயிட்டேன். அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மற்றபடி அந்த கடையில் எல்லா பிஸ்னஸும் கிடைக்கும். நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது பிஸ்னஸ் கேட்டாலும் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ அரோனா ஃப்ளோரான் இந்த மாதிரி கேட்டாலும் அவங்க ஆர்டர் போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் பிஸ்னஸ்க்கு தேவையான அசசரிஸு ஃபுட்டு
டாகுக்கு தேவையான அசசரிஸ் ஃபுட்டு எல்லாமே அந்த கடையில் இருக்கும், எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டைம் இந்த ஆடியோ இஷ்யூஸ் வராமல் நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.